வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி அண்ட் ஈஸி குக்கிங். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃபிஷ் சுக்கா, ஒரு ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் சுக்காக்கு நான் டூனா ஃபிஷ் எடுத்திருக்கேன். தமிழில் சூறை மீன் சொல்லுவாங்க. இந்த டூனா ஃபிஷ் தான் இந்த சுக்காக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வேறு ஃபிஷ்ஷில் பண்ணிங்கன்னா ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். ஸோ ஒன்லி டூனா ஃபிஷ் தான் ஃபிஷ் சுக்காக்கு நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா ஒரு மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆயில் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு முக்கா பதத்துக்கு 75% ஒரு 80% வந்து வேகிற அளவுக்கு நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப யம்மியான, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிஷ் ரெசிபி இது. ஃபிஷ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இது வந்து ஃபிஷ்ஷோட ரெசிபினே தெரியாமல் அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த ஃபிஷ் வாசனைலாம் இருக்காது, ரொம்ப யம்மியாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப 100% ஃபுல்லு வேக வைக்காமல் ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து இது சுக்கா பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 3 பெரிய ஆனியன் வந்து நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் இதில் ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர், உங்களுக்கு கடையிலேயே கறி மசாலா பவுடர்னு கிடைக்கும், அது 1 டேபிள் ஸ்பூன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது முழுசாக இருக்கிறதுனால இதில் இந்த ஃபிஷ்ஷில் வந்து முள் இருக்காது. அப்படியே ஏதாவது 1-2 முள் இருந்தாலும் அதை எடுத்துருங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இதை நல்லா நம்ம அந்த ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப உடச்சி விடாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விடுங்க. அப்போ அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நம்ம ஃபஸ்ட்டே கூட ஃப்ரை பண்ணதுமே அது ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கையில் உதிர்த்துட்டு கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி டேரெக்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நல்லா வதக்கிக்கணும். இதுலேயே 1-2 கிளாஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ணி வதக்கி கொடுத்துட்டே இருந்தோம்னா அது வந்து தொக்கு மாதிரி ஆகிடும், ஃபிஷ் தொக்கு மாதிரி. இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் ஆயிலே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால இது இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சுக்கா மாதிரி நல்லா சுருண்டு வரும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அதில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் போயிட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். யம்மியான ஒரு ஃபிஷ் ரெசிபி, கிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபிஷ் மாதிரியே தெரியாது அவங்களுக்கு, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட யம்மியான ஃபிஷ் சுக்கா ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு.